நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதிவைகை நாட்டுக்குள், நடம்புரிந்த ஏட்டுக்குள், மதிப்புலவர் பாட்டுக்குள், மதுரையிலே வளர்ந்தவளே, பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வல்லா, வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே, கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே, தலைமகனாய் வள்ளுவனை, நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கவியரசை கண்விழிக்க வைத்தவளே, பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா, அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா, வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு, சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு, அலை வணங்கி தரை கடலின் அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு வணங்குதற்போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்தாயே வணங்குகிறேன். மேடையிலும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேன்மைக்குரியவர்களே, அரங்கத்திலும் அரங்கத்திற்கு வெளியேயும் அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய பார்வையாளர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். உண்மையிலேயே நான் மிக்க மகிழ்வோடு இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன். உலகமெங்கும் எத்தனையோ மேடைகளில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் பிறந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த மேடையில் நிற்கின்ற பொழுது நமது மனம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் இணையே இல்லை என்று நான் நினைக்கிறேன். இங்கே எனக்கு முன்பு பேசியவர்களெல்லாம் அற்புதமான கருத்துக்களை இங்கே தந்து சென்றிருக்கிறார்கள். குறைந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற குறைந்த நேரத்தில் என்ன பேசுவது என்றும் எனக்கு தெரியவில்லை. அரங்கத்தை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று இங்கு என்னுடைய நண்பர் நந்தலாலா பேசினார். நானும் அவரும் நெருக்கமான நண்பர்கள். நேற்றே நான் வந்திருந்தேன் அவருக்காக. ஒரு முறை கயத்தாற்றில் அவர் பேசினார். அப்பொழுது திண்டுக்கல் லியோனியவர்கள் பட்டிமன்ற குழுவிலே அவர் இருந்தார். லியோனியவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம், கூட்டமே இல்லை அரங்கத்தில். நந்தலாலா சொன்னார், திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்த பிறகும் கட்டபொம்மனை ஏன் கயத்தாற்றில் கொண்டு வந்து தூக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது. இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போலிருக்கிறது என்றார். ஆனால் அப்படி அல்லாமல் நேற்று அவருக்கும் இன்றும் அரங்கம் நிறைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த புத்தக காட்சியை நடத்தக்கூடிய, அதற்காக பாடுபடக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் உயர் அலுவலர்களுடைய பாதங்களையும் நான் தொட்டு வணங்குகிறேன். என்னுடைய மண் உயர்வடைய வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட திருவிழாக்கள் தான் நடக்க வேண்டும் என்று என் போன்றவர்கள் நினைக்கின்றோம். அதற்கு அச்சாரமாக விளங்கக்கூடிய இந்த திருவிழாவில், இந்த மேடையில் நான் நிற்பதிலே பெருமையாக கருதுகிறேன். உலகம் பிறந்தது உனக்காக என்று ஒரு தலைப்பு இங்கே. ஒருமுறை நானும் கவிஞர் பழனி பாரதியும் காவிய கவிஞர் வாலி வீட்டு வரவேற்புறையிலே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது நான் பழனி பாரதியிடம் கேட்டேன், நான்கு தலைமுறையாக இந்த ஆள் பாட்டு எழுதிட்டுக்காரன்ன, நிறைய படிப்போரோ புத்தகங்களை என்று கேட்டேன். ஆமாம் ஜெயந்தா, ஒருவேளை வாய்ப்பு இருக்கும், நிறைய படிப்பார் தான் நானும் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். சொல்லி கொண்டிருந்த கொஞ்ச நேரத்தில் கவிஞர் வாலி அவர்கள் மாடியிலிருந்து இறங்கி வருகிறார். வருகின்ற பொழுது, உள்ளே வருகின்ற பொழுதே சொல்கிறார், ஜெயந்தா தினத்தந்தி இளைஞர் மலரில் ஒரு கட்டுரை எழுதியறையா, பிரமாதமாக இருக்கியா, இந்த வாரம் ஒரு பாடல் எழுதியிருக்கிற, அந்த கட்டுரைக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கை கட்டுரைக்கு தலைப்பாக ஒரு பாடல் தந்திருக்கிற என்று சொல்லிவிட்டு பழனி பாரதியை பார்த்து, நான்கு வரி அருமையாக எழுதியிருக்காரியா, உனை நீ தாழ்வாய் பார்ப்பதா, அட உன்னிடம் நீயே தோற்பதா, என் பாடல் அது, உனை நீ தாழ்வாய் பார்ப்பதா உன்னிடம் நீயே தோற்பதா என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். அதை சொல்லி உன்னிடம் நீயே தோற்பதா என்கிற வரி ரொம்ப அற்புதமான வரி என்று சொல்லிவிட்டு வாலி அவர்கள் அமர்கிறார். வெளியே வந்தவுடன் பழனி பாரதி சொல்கிறார், ஜெயந்தா உங்கள் கட்டுரையை ஒரு இரண்டு வாரம் நீங்கள் சொன்னதற்காகத்தான் நான் படித்தேன், பிறகு நான் படிக்கவே இல்லை என்கிறார். ஆனால் 80 வயதை தாண்டிய வாலி
நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் 70 தாண்டி இருப்பார். தொடர்ந்து வாசிக்கிறார் என்றால் அவர் சொன்ன செய்தியோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன். 4 தலைமுறைக்கு உங்களால் எப்படி பாடல் எழுத முடிகிறது என்று பொதிகை தொலைக்காட்சியிலே அவரை 82 வாரங்கள் வாலிப பாலி என்கிற நிகழ்ச்சியிலே பேட்டி எடுத்தேன். இன்று 9:30-10 கூட அது வரும், மறு ஒலிபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் எங்களுக்கு சொன்ன பதில், வாசியுங்கள் வாசியுங்கள் வாசியுங்கள், புத்தகங்களை வாசிப்பதன் மூலம்தான் உங்களை நீங்கள் உயர்வடைய செய்ய முடியும். என் உடலுக்கு முதுமை வருவதை என்னால் தடுக்க முடியாது. வாலி சொன்ன வார்த்தை, என் உடலுக்கு முதுமை வருவதை என்னால் தடுக்க முடியாது, ஆனால் என் உள்ளம் முதுமை அடையாமல் என்னால் தடுக்க முடியும். எதிர்நீச்சல் படத்திற்கும் அதற்கு இசையமைத்த அனிருத்திற்கும் எனக்கும் 60 வித்தியாசம். அவனுக்கு 21, எனக்கு 81. இந்த வயது வித்தியாசம், இந்த வித்தியாசம் எங்கள் வயதில் இருக்கலாம், ஆனால் என் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. அவர் சொல்றது, என் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. பாபா படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நான் வாலி அவர்களோட பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் எப்படி தன்னை வார்த்தை வங்கியாக வளைத்து கொண்டார், வளர்த்து கொண்டார். ஒரு மனிதன் உலகம் பிறந்தது எனக்காக என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. இந்த உலகம் நமக்காக என்று நினைத்தால் அதற்கேற்ற உழைப்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் வாசியுங்கள் என்று சொன்னார். பாபா படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்க நேரம் ரஜினிகாந்தை வாலி சந்திக்கிறார் தான் எழுதிய பாடலோடு. அந்த படத்திலே மாயா மாயா என்கிற பாடல் வாலி எழுதிய பாடல். போகின்ற சமயம் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் அவரை வரவேற்கிறார், உள்ளே சென்று அமர்கிறார். வாலி தன்னுடைய பாடல் வரிகளை ரஜினியிடம் வாசித்து காண்பிருக்கிறார். அந்த நேரத்தில் வெளியே இருந்து ஒருவர் வந்து ரஜினியுடைய காதுகளில் ஏதோ தகவலை சொல்கிறார். அண்ணன் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் வெளியே போகிறார். வெளியே போய்விட்டு உள்ளே வந்த ரஜினிகாந்த் வாலியிடம் சொன்ன வார்த்தை, அண்ணன் சிங்கமும் புலியும் சந்திக்க போகுது. உடனே வாலி கேட்டாராம், என்னையா வைரமுத்து வந்திருக்காரா என்று கேட்டதோடு நிறுத்தினால் அவர் நாங்கள் சந்தித்த வாலி அல்ல. உடனே வாலி கேட்டிருக்கிறார் ரஜினியிடம், சிங்கமும் புலியும் சொன்னிய, இதில் யாரு சிங்கம் யாரு புலி? இந்த கேள்வியை எதிர்பாராத ரஜினிகாந்த் அப்படி திணறி நின்று கொண்டிருக்கிறார், சிரித்து கொண்டே நிற்கிறார். சொல்லையா, இதில் யாரு சிங்கம் யாரு புலி என்று சொல்லிவிட்டு உடனே வாலி சொன்னாராம், நான் தான் சிங்கம், தாடி வச்சிருக்கேன்ல, நான் தான் சிங்கம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், எவ்வளவு வார்த்தை பலம் இருந்தால், எவ்வளவு ஒரு சிந்தனை திறன் இருந்தால் ஒரு நிமிட நேரத்தில் இப்படியெல்லாம் அவரால் உரையாட முடியும் என்று நான் பார்க்க வேண்டும். அதற்கு அவர் காரணமாக சொல்வது வாசிப்பு. நீங்கள் எந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்தாலும் அதை வாசித்து முடித்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார். அப்படி தன்னை வளர்த்து கொண்டதால் தான் இந்தியாவிலேயே அதிகமான திரைப்பட பாடல்களை எழுதியவர் என்ற பெருமையும், 1958 திரையுலகில் அடியெடுத்து வைத்து 2013 வரை ஏறத்தாழ 54 தமிழ் திரையுலகால் தேடப்பட்ட ஒரே பாடலாசிரியர், தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கிய பாடலாசிரியர் என்கிற பெருமையும் கவிஞர் வாலிக்கு வந்தது என்றால், இங்கே இருப்பதை போன்ற 1000 புத்தகங்களை அவர் வாசித்ததுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட புத்தக காட்சிகள் நமக்கு அதைத்தான் நினைவுபடுத்துகின்றன. அது மட்டுமல்ல, நாம் வாழ்க்கையில் வரலாற்றில் வாழ்கிற பலரை பார்த்திருக்கிறோம். அவர்களையெல்லாம் நமக்கு சொல்லித் தருபவன இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. நான் சிலவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன். எப்படி முடிந்தது? மைசூர் மாகாணத்திலே கோலார் மாவட்டத்தில் சித்தலக்கட்டா என்கிற இடத்திலே ஒரு சிறுவன், அவன் பெயர் மூர்த்தி. அவன் வீட்டிலே 8 பெண்கள் 3 ஆண்கள் தந்தைக்கு, 3 ஆண்கள். தந்தை ஒரு ஏழை ஆசிரியர், பாட்டியையும் சேர்த்து வீட்டில் 11 பேர். வருடத்தில் ஒரு தடவை மட்டும்தான் புதிய உடை அவர் தந்தை எடுத்து கொடுப்பாராம் மூர்த்திக்கு. மூர்த்திக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் வறுமை தடுக்கிறது. இருந்தாலும் நாம் படிக்க வேண்டும். தோசை சாப்பிட ஆசை வருமாங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும் தோசை சாப்பிட ஆசை வருமாம். வீட்டில் எப்பொழுதுவாதான் தோசை கிடைக்குமாம். அம்மா சொல்லுவாளாம், நீங்கள் 2 போய் பக்கத்து டவுன்லேருந்து மரப்பொடி வாங்கிட்டு வாங்கப்பா, அந்த மரப்பொடி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் காசு மிச்சமாகும், அந்த காசுக்கு நீங்கள் தோசை வாங்கி சாப்பிடுங்கள். அப்படி வளர்ந்தவன் மூர்த்தி. 10 மாநிலத்திலேயே 4 இடத்திலே தேர்ச்சி பெறுகிறான் மூர்த்தி. அதற்கு பிறகு பொதுத் தேர்வு வருகிறது. 10 இடத்தில் தேர்ச்சி பெறுகின்ற பொழுதும் அவர் தந்தை கேட்ட கேள்வி, 3 என்னவாயிற்று? 12 வருகிறது, மாநிலத்திலேயே 3 கிடைக்கிறது மூர்த்திக்கு. தந்தையிடம் ஓடிப்போய் சொல்கிறான், சரி 2 என்னவாயிற்று? தந்தை ஆசிரியர். அதெல்லாம் விட ஐஐடியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆசையில்
மூர்த்தி 1200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஐஐடிக்கு நுழைவு தேர்வு எழுதுகிறான். இந்தியாவிலேயே 17வது இடம் கிடைக்கிறது மூர்த்திக்கு, 17வது ரேங்க். அப்பாவிடம் ஓடோடி சென்று ஆவலில் சொல்கிறான். அப்பா சொல்கிறார், உன்னை பக்கத்தில் பெங்களூரிலே இருக்கிற ஐஐடியில் சேர்த்து படிக்க வைத்தால் உன் தம்பி தங்கைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன்? அதனால் உள்ளூரில் இருக்கிற பொறியியல் கல்லூரியில் வேண்டுமானால் நீ படி, வெளியே இருக்கிற ஐஐடியில் உன்னை சேர்த்து என்னால் படிக்க வைக்க முடியாது என்று வறுமையின் காரணமாக தந்தை மறுக்கிறார். அந்த ஐஐடிக்கு புறப்பட்டு சென்ற அவருடைய சக தோழர்களை கண்ணீரோடு ரயில் நிலையத்திலே கையசைத்து வழி அனுப்பினாராம் மூர்த்தி. நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், எந்த மூர்த்தியை ஐஐடியில் படிப்பதற்கு வறுமை தடுத்ததோ அதனால் மூர்த்தி சோர்ந்து விடவில்லை. இன்று ஐஐடியில் படித்து முடித்தவர்களெல்லாம் மூர்த்தி நடத்துகிற அந்த நிறுவனத்தில் தனக்கு வேலை கிடைக்காதா என்று இயங்குகிறார்கள். ஆக வறுமையை நினைத்து கூட ஒருவர் ஜெயிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் இந்தியா இன்று தொழில்நுட்பத் துறையிலே உயர்ந்திருப்பதற்காக யாரேனும் ஒருவரை நோக்கி கை நீட்ட வேண்டுமென்றால் நாம் சொல்கிறோமே அந்த இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தி தான் வறுமையை எதிர்த்து வாழ்க்கையை ஜெயித்தவர். இந்த விஷயத்தை, இந்த விவரத்தை எனக்கு புத்தகங்கள் தான் கற்றுத்தருகின்றன. ஆக இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு உற்சாகம் வருகிறது. தன்னம்பிக்கை தான் முக்கியம் என்பதை புத்தகங்கள் நமக்குள் சொல்லுகின்றன. விழுந்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, எழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்கிறார் மேத்தா. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை நீ மனிதன் என்கிறார் வைரமுத்து. மனிதன் காற்றை சுவாசிப்பதால் வாழ்வதில்லை, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால்தான் வாழ்கிறான் என்கிறார் எங்கள் வலம்புரி ஜான். ஏன், எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உலக வரலாறு என்பது என்ன, உலக வரலாறு என்பது என்ன, தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை குறிப்பு தான் உலக வரலாறு. அதைத்தானே புத்தகங்கள் எனக்கு சொல்கின்றன. நான் புத்தகங்களை படித்த பிறகுதானே எனக்குள் உணர முடியும். ஒரு அறிஞன் சொன்னான், முட்டையை வெளியே இருந்து உடைத்தால் அதிலே இருக்கிற உயிர் இறந்து விடுகிறது. முட்டையை நாம் உணவிற்காக உடைக்கின்ற பொழுது அதிலே இருக்கின்ற உயிர் இறந்து விடுகிறது. ஆனால் அந்த முட்டை உள்ளேயே உடையும் அல்லவா, உள்ளேயே உடைகின்ற பொழுது அதற்குள் இருந்த உயிர் வெளியே வருகிறது. அதை போல ஒரு முட்டை உடைவதைப் போல ஒரு மனிதன் தனக்குள் உடைந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படிப்பட்ட உள் உணர்வை எனக்கு புத்தகங்கள் தான் ஊட்டுகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. நினைவு நாடாக்கள் என்கிற தொடரிலே காவிய கவிஞர் நிறைய வாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு முடிக்கின்ற பொழுது என்னுடைய கவிதை ஒன்றை சொல்லி அந்த கட்டுரையை முடித்தார். அவர் சொன்னார், நெல்லை ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். இதுதான் என்னுடைய கவிதை. புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அந்த புத்தகங்கள் நமக்கு தரக்கூடிய செய்திகள். நேற்று என் அருமை நண்பர் நந்தலாலா அவர்கள் இங்கே பேசினார்கள். எம்ஆர் ராதாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை இங்கு பதிவு செய்தார்கள். அந்த நாடகத்தின் பெயர் விதவையின் கண்ணீர், அவர் இழந்த காதல் என்று சொன்னார். அதில் ஒரு சின்ன திருத்தம், அந்த சம்பவம் நடைபெற்ற நாடகத்தின் பெயர் விதவையின் கண்ணீர், இழந்த காதல் என்று ஒரு நாடகம் நடந்தது. ஆனால் அந்த நாடகத்தை ஒட்டி நான் படித்த சம்பவங்கள் கூட, ஒரு மனிதன் சரியாக நடந்து கொண்டால் தன்னுடைய எதிரியை கூட, தன் எதிரியை கூட நண்பராக மாற்றிவிட முடியும் என்கிற செய்தியை எம்ஆர் ராதா அவர்களுடைய பேட்டியாக வந்திருக்கிற சிறைச்சாலை சிந்தனைகள் என்கிற புத்தகத்திலே விந்தன் பதிவு செய்து வைத்திருப்பார். ஆச்சரியமாக இருக்கிறது, இழந்த காதல் என்கிற நாடகம் வெற்றிகரமாக சேலத்திலே 100 நாட்களை தாண்டி ஓடுகிறது. அந்த 100 நாட்களை தாண்டி ஓடிய நாடகத்தை திரைப்படம் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். திரைப்படம் ஆக்க விரும்பியவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். எம்ஆர் ராதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் எம்ஆர் ராதா அவர்கள் முதன் முதலாக துப்பாக்கியால் சுட நினைத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை. அந்த சம்பவம் தான் இது. இழந்த காதல் என்கிற நாடகம் திரைப்படம் ஆக்கப்படுகிறது, திரைப்படம் ஆக்கலாம் என்று என்.எஸ். கிருஷ்ணன் நினைக்கிறார். அந்த நாடகத்தினுடைய அதிபர் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையிடம் சொல்கிறார், ஆனால் வில்லன் வேடம், ஜெகதீஷ் என்கிற வில்லன் வேடத்திலே நடிக்கிறானே ராதா, அவன் அந்த வேடத்தில் திரைப்படத்தில் வேண்டாம், அவனுக்கு பதில் வேறொருவரை பயன்படுத்த வேண்டும், உங்கள் நாடகத்தில் இனிமேல் அந்த பாத்திரத்தில் வேறு ஒருவனை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ராதாவிற்கு பதில் அந்த ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில் முதலில் டிஎஸ் பாலையாவை போடுகிறார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராதாவிடம் பேட்டி எடுக்கிற விந்தன் கேட்கிறார், டிஎஸ் பாலையா நன்றாகத்தானே நடிப்பார்,
அவரை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? உண்மையில் டி எஸ் பாலையா மிக நன்றாக நடிப்பார், அதிலே மாற்றம். ஆனால் அந்த பாத்திரத்தில் ராதாதான் நடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். ஒரு இடத்தில் நாடக கொட்டகையில் மிகப்பெரிய கலவரம் நடந்து அங்கே இருந்த நாற்காலிகளை எல்லாம் பொதுமக்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ராதாதான் நடிக்க வேண்டும் என்று. ஆனால் திரைப்படம் நடந்து கொண்டிருக்கிறது. திரைப்படத்திலே அதிலே வேறொரு நடிகரை பயன்படுத்துகிறார், காமாட்சியை, கே பி காமாட்சியை பயன்படுத்தி கலைவாணர் படம் எடுத்து கொண்டிருக்கிறார். ராதா முடிவெடுக்கிறார், தன்னுடைய புகழை கெடுப்பதற்காகத்தான் என் எஸ் கிருஷ்ணன் இப்படி செய்கிறார், அந்த என் எஸ் கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று ராதா முடிவெடுக்கிறார். உளுந்தூர் பேட்டையிலிருந்து துப்பாக்கியை வாங்கி வந்து எம்ஆர் ராதா சுட்டு பயிற்சி எடுக்கிறார். இந்த செய்தியை யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை என் எஸ் கிருஷ்ணனிடம் கொண்டு போய் சொல்லிவிடுகிறார். ஒரு நாள் ராதா கரூரிலே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, அறையிலே மேல் மாடியில் உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று கதவு திறக்கிறது, என் எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இருக்கிறார். அவர் உள்ளே வந்தவர் ராதாவை பார்த்தவுடன் கேட்ட கேள்வி, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, ஏண்டா உன்னை அந்த படத்தில் நான் நடிக்க வைக்கலன்னு சொல்லி என்னை சுடணும்னு நீ நினைக்கிறியாமே? என்கிட்ட கார் இருக்குடா, என்கிட்ட பங்களா இருக்குடா, என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குடா, ஆனால் உன்னைய இப்படி நடி அப்படி நடின்னு சொல்லி நடிக்க வைக்கிற யோகியதை எனக்கு இருக்கா? நீ எவ்வளவு பெரிய நடிகண்டா, உன்னையை வச்சு நான் எப்படிடா வேலை வாங்க முடியும்? அதனால்தான் அந்த வேடத்தில் உன்னை நான் போடவில்லை. ஆனாலும் ஒரு நண்பனின் கையால் சுடப்பட்டு சாவது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதோ உன் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னை சுடு என்று என் எஸ் கிருஷ்ணன் சொல்ல, அருகிலே இருந்த துப்பாக்கியை உள்ளிருந்து அலமாரி இருந்து எடுத்த எம் ஆர் ராதா, இல்லை இல்லை, நீங்கள்தான் என்னை சுட வேண்டும், நான் அல்ல என்று சொல்லி கதறி அழுது கட்டி பிடித்தபடி என் எஸ் கிருஷ்ணனிடம் அழுதாராம். என் எஸ் கிருஷ்ணனும் அந்த இடத்தில் கண்ணீர் விட்டாராம். என் வாழ்க்கையில் நான் முதலாக அங்கேதான் அழுதேன் என்று எம் ஆர் ராதா பதிவு செய்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவன் என்னை என்ன செய்து விடுவான் என்று என் எஸ் கிருஷ்ணன் நினைக்காமல் அவனை கூட நண்பராக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நேரடியாக சந்தித்த அந்த நிகழ்வு தான். இப்படிப்பட்ட சம்பவங்களை படிக்கின்ற பொழுதுதான் புத்தகங்கள் எனக்குள் விதைக்கின்ற அந்த பண்பாட்டை நான் ஆவலோடும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் நினைத்து பார்க்கிறேன். புத்தகங்கள் நமக்கு வாழ்க்கையில் எப்படி வழி நடத்துகின்றன என்று, உண்மையிலேயே அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை நமக்கு புத்தகங்கள் விளைக்கின்றன. நடிகர் பார்த்திபன் ஒரு முறை சுப்புடு அவர்களை, இசை விமர்சகர் சுப்புடு அவர்களை சந்தித்து பிறந்த நாளில் மாலை அணிவித்தாராம். உடனே பார்த்திபன் அவருக்கே உரிய குறும்போடு சொன்னாராம், அடுத்த ஆண்டும் நான் வந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்று. ஏன்னால் சுப்புடு என்பதை தாண்டிய நேரம், அடுத்த ஆண்டு நான் உங்களுக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று. உடனே சுப்புடு சொன்னாராம், நீ சின்ன பையன்தானே, ஏன் பயப்படுகிறாய், அடுத்த வருடமும் இருப்பாய், வந்து நீ மாலை அணிவிக்கலாம் என்று சொன்னாராம். ஆக இதுதான் தன்னம்பிக்கை என்பது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு நம்முடைய இதயத்திலே விதைக்கக்கூடிய விஷயங்களை புத்தகங்கள் தான் நமக்கு தருகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு 2-3 நிமிடங்களிலே நான் முடித்து விடுகிறேன். நிறைய செய்திகள், உலகம் பிறந்தது நமக்கு என்கின்ற நினைப்பை புத்தகங்களிலே இருக்கக்கூடிய எத்தனையோ செய்திகள் உணர்த்துகின்றன. நான் ஒரு செய்தியை பார்த்து வியந்து போயிருக்கிறேன். உங்களுக்கு 1510 ஆண்டிலிருந்து அந்த ஒரு 90 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மருத்துவருடைய பெயர் ஆம்புரூஸ் பாரே. 30 வயது ஆம்புரூஸ் பாரேக்கு படிப்பதற்கு வசதி கிடையாது, வீட்டிலே படிக்க வைக்க முடியவில்லை. ஒரு சவர தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். நினைத்து பாருங்கள், ஒரு சவர தொழிலாளி ஒரு நாள் கத்தி பட்டு, ஒருவருக்கு சவரம் செய்கின்ற பொழுது கத்தி ஆழமாக பட்டு இரத்தம் வருகிறது. அந்த நேரத்திலெல்லாம் சரியான மருத்துவ வசதி இல்லாத காலம். ஏன்னா மருத்துவ வசதி இவ்வளவு மோசமாக இருக்கிறதே என்ன என்று சிந்தித்து தான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று 30 வயதை கடந்த ஆம்புரூஸ் பாரே முடிவெடுக்கிறார். அவர் இருந்தது பாரிஸ் நகரத்திலே, அந்த கடையை நடத்தி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரியிலே அப்பொழுது காலை 4 வகுப்புகள் இருந்தனவா, 4 வகுப்பில் போய் ஆம்புரூஸ் பாரே சேர்கிறார். அதற்கு பிறகு பட்டப்படிப்பை, மருத்துவ படிப்பை முடிக்கிறார். இன்று உலக வரலாற்றிலே என்ன பதிவாகியிருக்கிறது தெரியுமா? ஆழமான காயங்கள் ஏற்பட்டால் இன்று நாம் தையல் போடுகிறோமே, அந்த தையல் போடுகிற முறையையே மருத்துவ உலகத்திற்கு கண்டுபிடித்து தந்தவர் ஆம்புரூஸ் பாரே என்று உலக வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், சின்ன வயதிலே உரிய வயதில் தனக்கு படிக்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் தான் படித்து முன்னேற முடியும் என்று ஒருவன் வயதை கடந்த நிலையிலும் அந்த வறுமை மீறிய நிலையிலும் நினைத்தால் ஜெயித்து விடலாம் என்பதற்கு ஆம்புரூஸ் பாரே போன்றவருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. ஆக உலகம் பிறந்தது உனக்காக என்கின்ற சொற்றொடரை
இந்த புத்தகங்கள் தான் நம்முடைய இதயத்திலே விதைக்கின்றன. அப்படிப்பட்ட புத்தகங்களை திருவிழாவாக கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த மேடையில் எனக்கு உங்களோடு சில விஷயங்களை மட்டும் பரிமாறிக்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லி, எனக்கு அடுத்தபடியாக இங்கே பிரபலமான எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேச இருக்கிறார். எனக்கு தமிழ்ச்செல்வன் எழுத்துக்களிலே இருக்கிற பிரமிப்பை விடவும் இன்னொரு பிரமிப்பு உண்டு அவர் மீது. ஏனென்றால், எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ் திரையுலகில் முதல் பாடலாசிரியர் என்று சொல்லப்படுகின்ற மதுரகவி பாஸ்கரதாசனுடைய பேரன்தான் தமிழ்ச்செல்வன். அதிலும் இன்னொரு ஆனந்தம், நான் அவரிடம் கேட்டேன், அவர் இருந்த நாகலாபுரம் எந்த மாவட்டத்தில் இருந்தது? திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்தது. தமிழ் சினிமாவிற்கு முதன் முதலாக பாடலாசிரியரை தந்த பெருமையும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தான் இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, கண்ணதாசனுக்கு நிகராக தத்துவ பாடல்களில் ஒருவரை சொல்ல வேண்டுமென்றால் நா காமராசன் தன்னுடைய சொர்க்க வசந்தத்தில் ஊமை குயில் என்ற புத்தகத்திலே பதிவு செய்வான். நா காமராசன் கண்ணதாசனுக்கு நிகராக தத்துவ பாடல்களை எழுதிய ஒரு கவிஞனை பதிவு செய்ய வேண்டுமென்றால் அதில் அந்த கவிஞன் மாயவநாதன் என்கிற கவிஞனுடைய பெயரைத்தான் சொல்ல முடியும் என்று நா காமராசன் பதிவு செய்து வைத்திருப்பார். அந்த நா காமராசன், அந்த மாயவநாதனுடைய ஊர் நம்முடைய தென்காசிக்கு பக்கத்திலே, ஆலங்குளத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கிராமம். அவருடைய திருமகன் இங்கே பார்வையாளர் பகுதியிலே அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஆக ஒரு அற்புதமான அரங்கத்தில் என்னுடைய கருத்துக்களை கொஞ்ச நேரம் பரிமாறிக்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.